இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் குருஜ வித்மகே பக்கர துண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரேட்சோதயா ஓம் ஆதித் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களும் வந்து உங்க வாயால இந்த வாரம் அவங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்க போது அவங்களுக்கான ராசி பலன் என்னவா இருக்க போதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க முன்னாடி இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரத்துல வந்து ஆறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வந்து சுப முகூர்த்த நாளா இருக்குது அது ரொம்ப ரொம்ப நல்லது முகூர்த்த நாள் அப்படிங்கிறது பொதுவாக

புகழும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமா இருக்கிறது நல்லதாக இருக்கும் திடீர் பயணங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது சார் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாளைய கடையுலக ஆசை திரையுலக ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபஞ்சங்கள் உதயமாகக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது நீண்ட நாள் திரையுலக ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வரும் வெகுமானங்களும் மிகுதியாக வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு ராசி அதிபதி சந்திர பகவான் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் ஒரு சில மாணவர்களுக்கு படிப்பின் மீது தானாகவே பிடிப்பு அக்கறை அதிகமாக மாணவிகளுக்கு மேல பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் தன்னுடைய குளம் தன்னுடைய வம்சம் தன்னுடைய அந்த வம்சாவளியை வந்து நம்ம சிறப்பு சேர்க்கணுங்கிற எண்ணம் வந்து மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைது பொதுவாகவே கமிஷன் சம்பந்த திரைப்பட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஓம் சீம் புவனேஸ்வரியை நம ஓம் என்ற மந்திரத்தை புதன் புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை நேரங்களில் உச்சரிக்கிறது நல்லதா இருக்கும் அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமா இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிருந்தீங்கன்னு வைங்களே அந்த முயற்சிக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்கும் தொலைபேசி வழியாக நல்ல தகவல் வரும் இருக்கிற தொழில் அல்லது இருக்கிற உத்தியோகத்தை விட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது சிறு வியாபாரம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்களும் முயற்சிகளும் ஆசைகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே பலிதமாகும் நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம ஆரம்பித்தால் கூட மிகப்பெரிய ஏற்றங்கள் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஏன்னா சூரிய பகவான் மட்டுமல்ல புதன் பகவான் பூமி காரகன் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சகாரகன் கேது பகவான் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே நல்லா இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரம்

சூரிய பகவானும் ராசி அதிபதியும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான லாபங்களை சந்திக்க முடியும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்திருக்குது அதாவது சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் சேர்ந்திருக்கிறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட அப்படிப்பட்ட வகையில் வந்து நிகழ்காலத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத விட எதிர்காலத்திற்கு தேவையான தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் அச்சில்லாமல் வந்து நிவர்த்தியாகும் அதே சமயத்தில் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்க முடியும் புதிய புதிய தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் உள்ளவங்க தன்னுடைய தொழில் ரீதியான வகையில் சுமூகமாக பிரிந்து தனித்து நின்று தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தனித்து நின்று நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அடுத்தவங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பது நல்லதாக நீண்ட நாள் கடனில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சக ராசிக்கு இருக்கு சார் விருச்சிக ராசியை இந்த வாரம் முழுவதுமே அநேக நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாரமாக தான் இருந்துட்டு இருக்குது ஜீவனஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதி ராசி அதிபதி ஆட்சி பெற்று லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நினைச்ச காரியத்தை அதாவது எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் குடும்பத்தில் அது சுமூகமாக வந்து அதாவது உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சாதாரணமாக நீங்கள் வந்து சாதாரணமாக காகிதம் விற்பனையில் இருந்தாலும் சரி அல்லது கப்பல் விற்பனையாக இருந்தாலும் சரி அனைத்து விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத கனமான லாபங்களை இந்த வாரம் சந்திக்க முடியும் கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் அதிகபட்ச ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் விற்பனை துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தனுசு அடுத்தியை பொக்கு ஆசிரியர் தொழில் உள்ளவங்க அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவங்க கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்காக பணியிடம் பணியிட நீக்கம் செய்யே அந்த மீண்டும் அந்த பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் சிறப்பாகவே அமையும் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் பெண்களுக்கான அதாவது திருமண வயசில் பெண் இருந்திருந்தீங்களே உங்களுக்கு திருமண செலவுக்கு வந்து திடீர்னு லாபம் கிடைச்ச மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு சகாயமான வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய தன்னுடைய பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு திருமணம் பண்ணக்கூடிய பருவத்தில் இருந்துட்டு இருக்குது நம்ம வந்து கழுத்து நிறைய நகை போடணுமே நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது எனக்கு கவலைப்படுறவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி கழுத்து நிறைய கழுத்து பிடிக்காம நகை போடக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வழி வகைகள் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லதாக இருக்கும் திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசி எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத மனோ தைரியம் அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி மிகுதியாகும் பெண்கள் சம்மந்தப்பட்ட துறைகளில் இப்போ அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க ஆடம்பர பர்னிச்சர் வச்சிருக்கிறவங்க அழகு நிலைய சாதன விற்பனைக்கு அழகு நிலைய சாதன பொருட்கள் சம்மந்தப்பட்ட வகையில் விற்பனை செய்கிறவங்க அரிசி வியாபாரம் செய்கிறவங்க ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்க மர வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சில அனுபவம்

ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நினச்சி கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது விவசாய சம்மந்தப்பட்ட தோப்பு துறவுகள் வாங்கி போடுறது அல்லது ஏற்கனவே விவசாய பூமி வாங்கி அதில் கடன் தொலை இருந்ததுன்னா அந்த கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறது பங்கு சந்தை தரகு சம்மந்தப்பட்டது கோழி பண்ண சம்மந்தப்பட்டது மாட்டு பண்ண சம்மந்தப்பட்டது கோழி முட்டை சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மீனராசிக்கு எப்படி இருக்கு சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல தொல்லைகள் விலகி நல்ல நல்ல பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம் கடந்த காலங்களில் பிள்ளைகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பெரிய பழக்கங்களுக்கு ஆட்பட்டிருந்தாங்க அப்படின்னா நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும் பொதுவாகவே மிக்சி கிரைண்டர் டிவி சம்மந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவங்க ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய அல்லது சொந்த ஒரு கட்டடம் வாங்கக்கூடிய அல்லது சொந்த ஒரு சின்ன வாடகை ரூம்பாவது வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஓம் என்ற மந்திரத்தை செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கிறது நல்லதா இருக்கும் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் ஆன்மீக சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி வாரம் சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு சாமின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு சாமிக்கும் வந்து ஒவ்வொரு வாகனம் இருக்குது மயில் வாகனம் சொல்றாங்க

அது பண்ணும்போது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாக தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்களில் வந்து ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து தன்னுடைய காலத்தில் ஒவ்வொரு விதமான வாகனங்களை தன்னகத்தே எடுத்திருக்காங்க அந்தந்த வாகனத்துக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதிகாச சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது உதாரணம் வந்து பிள்ளையாருக்கு எலி அப்படின்னா முருகருக்கு மயில் அப்படிங்கிறது சேவல் கூட முருகருக்கு தான் முருகருக்கு வந்து வேல் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்ருக்குது அதே மாதிரி கருட வாகனம் அப்படிங்கிறது அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மன் இருக்குது அதாவது சிம்மம் அதாவது சிங்கம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வச்சிருக்கிறோம் பொதுவாகவே அம்மனுக்கு வந்து சிங்கம் அப்படிங்கிறது வந்து கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளுடைய ஆட்சிகளை அடக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் மீறி வன தேவதைகளையும் மீறி ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு இருந்துகிட்டு இருக்குது அது காளியம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அம்மனுக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்கிறதாக நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு மாதிரி பெருமாளுக்கு வந்து கருட வாகனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெருமாளை வந்து மேல் நோய்க்கு பார்த்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு பெருமாளுடைய சிலை வந்து முடிஞ்சளவு உயரமாக தான் இருந்துகிட்ருக்கும் கருட பகவானும் அப்படி தான் இந்த கருட பகவானை வந்து நீங்கள் மாலை நேரத்தில் வந்து நீங்கள் வந்து வானத்தில் பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதாக ஐதியமாகவே இருந்துகிட்டு இருக்குது அதனால் கருட வாகனம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உந்த இருந்துகிட்டுருக்குது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் மட்டுமல்ல சேவல் கூட முருகப்பெருமானுக்கு உகந்த வாகனமாக தான் இருந்துட்டுருக்குது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அதிகாலையில் நேரமே சேவல் கூவும்போது எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னா வந்து அந்த சேவல் கூவும்போது பிரம்ம முகத்தில் கூவக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் ஜாமத்தில் சேவல் வந்து அந்த சத்தமிடக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பே வந்து ஒரு தெய்வீக அமைப்பை தான் இருந்துட்டு இருக்குது அந்த சேவலுடைய சத்தத்தை கேட்டு நம்ம எந்திரிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அன்றாட காரியங்களில் வந்து தோய்வில்லாத மேன்மையை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இந்த சேவல் கூவுறதுக்கு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி இது எலி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதாரண வீட்டில் எலி அப்படிங்கிறத வந்து எலி பொறி வச்சு பிடிக்கிறோம் ஆனால் மூஞ்சூர்னு சொல்லுவாங்க இந்த மூஞ்சூர் எலி வந்து வீட்டுக்கு வந்ததுன்னா ஓரளவு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அந்த பிள்ளையாருக்கு உண்டான வாகனம் அந்த எலி இருந்துட்டு இருக்குது பொதுவாக எந்த ஒரு தெய்வத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லக்கு அல்லது தேரில் வந்து பவனி வரக்கூடிய ஒரு விஷயத்தை விழா காலங்களில் வச்சிருப்பாங்க அப்படி அந்த விழா காலங்களில் அந்த தெய்வத்தை எடுத்து பல்லக்கில் வைக்கிறது அல்லது அந்த பல்லக்கை வந்து நம்ம தூக்கி பிடிச்சி கூட அந்த பல்லக்கை வந்து பிடிக்கக்கூடிய அந்த தேரை வந்து வடம் பிடிச்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் தானாக விலகக்கூடிய அமைப்பாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நீங்கள் எந்த ஒரு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத விட வருடா வருடம் நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்களில் கலந்துக்கிட்டு ஒன்று அந்த சாமியுடைய அந்த சிலையை விக்கிரகத்தை எடுத்து தேரில் வைக்கிறதோ அல்லது தேருடைய வடத்தை பிடிச்சு சப்பாரம் சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த சப்பாரத்தினுடைய வடத்தை பிடிச்சு பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குடும்பத்துக்கு வரக்கூடிய தங்கு தடைகள் விலகி குடும்பம் ஓரளவுக்கு மேன்மையை சந்திக்குது இது எல்லாத்துக்கும் மேல இந்த சப்பாரமோ அல்லது பல்லக்கோ அல்லது தேரோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள அல்லது சாதாரண பள்ளி மலையில வந்து தங்கத்தேர் வருது இல்லையா அந்த தங்கத்தேரை பிடிச்சிருக்கக்கூடிய தகுதி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளோ மனைவியோ மனம் மாறி தடம் மாறி போனால் கூட அந்த தடம் மாறி இடராமல் காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த சப்பாரம் அப்படிங்கிற தேருக்கு அப்படிங்கிற பல்லக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆன்மீகமாக அழுத்தமாக திருத்தமாக இருக்குங்கிறது அடிப்படை ரொம்ப அழகா சொன்னீங்க சார் தேர் இழுத்துட்டு வரவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க சார் அதே மாதிரி மாதிரி இந்த தேர் இழுத்துட்டு வரும்போது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார் வீதிகளில் வந்து ஒவ்வொரு வாசல்லையும் ஒரு பெ பெண்ணோ யாரோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க நின்று அவங்க காலிலேயோ இல்லை உடம்புலையோ தலையிலையோ வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன் சார் அது என்ன ரீசனுக்காக பண்ணுவாங்க சார் பொதுவாக கடவுள் சம்மந்தப்பட்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தெய்வம் உலா வரும் பொழுது வீதியை உலா வரும் அல்லது தெய்வம் வந்து தேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும்பொழுது அந்த வீதியில் வந்து அந்த தேர் இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே அந்த வீதியில் வந்து அந்த தெருக்களில் வந்து தண்ணி வருண பகவானுடைய அமைப்பு நிறைந்த சிறப்பு இருந்தால் தண்ணீரை வந்து தெளிச்சு விடணுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாமி உலா வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நிலம் வந்து பூமாதேவி ஈரத்தோடு தான் இருக்கணும் குழு குழுன்னு இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாதாரணமாகவே நம்ம நோய் தொற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா நோய் தொற்று இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாதாரணமாக வெறும் பச்சை தண்ணி தெளிச்சு விட்டாலே ஓரளவு நோய் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி வருண பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் மறந்துடுறோம் ஒன்று அதே தண்ணியில் வந்து கூட்டம் கூட ஒரு இடத்துல வந்து அதாவது அஞ்சு பேர் பத்து பேர்னு பரவாயில்ல ஐம்பது நூறு ஆயிரம் ஐயாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துல அதே தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் நீர் கலந்து அது மஞ்சள் தூள் கலந்து அந்த தண்ணீரை வந்து தெருக்களில் தெளிக்கலாம் மஞ்சள் நீர் கலந்த தண்ணியை தெருக்கில் தெ விட ஏன்னால் மஞ்சள் வந்து மங்களகரமாக இருக்குது இல்லையா அது வெறுமனே பூமியிலே தெருக்கில் ஊற்றுறத விட இந்த சாமி சப்பாரம் எடுத்துகிட்டு வர்றாங்க இல்லையா அவங்களுடைய காலநிலையில் வந்து மஞ்சள் நீரால் வந்து நம்ம வந்து அந்த தண்ணீரை தெளுத்தும் போது அது நமக்கு புண்ணியம் விஷயத்த சொல்லியிருக்குது இதனால் சாமியை வந்து வட கயிறு இழுத்துட்டு வரக்கூடிய அந்த புண்ணியவானுக்கு நாம ஏதாவது ஒரு வகையில் அவருடைய பாதத்தை எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் நீங்க வந்து அந்த சாமிக்கு மாலை அந்த பக்தருடைய பாதத்தை பார்த்தாலே உங்களுக்கு வரக்கூடிய வாதம் பம்பு விலகுது அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரம் அதாவது ஒரு மனுஷாளுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு வகையான விஷயங்கள் வருது அப்படின்னா முதல்ல வந்து கால் நகம் அல்லது கை நகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நகம் வழியாக தான் ஓடுருவதுன்னு சொல்லுவாங்க அந்த கால் நகத்தில் வந்து பாதத்தில் இருக்கக்கூடிய நெகத்தில் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றும் பொழுது எந்தவித நோய் தொற்றும் பரவாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு வந்துகிட்ருக்குது தெய்வத்தை கொண்டு வரக்கூடிய தெய்வத்தை இழுத்து வரக்கூடிய தெய்வத்துக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சாமி உலா வரக்கூடிய அந்த பக்தருக்கு வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது சாமிக்கும் சேர்ந்து சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் வந்துகிட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் ஒரே நாளிகையில் வந்து அந்த ஊர் முழுவதுமே அந்த கிராமம் முழுவதுமே மஞ்சள் தண்ணீர் வந்து தெருக்கல்லில் தெளிக்கும் பொழுது அந்த கிராமத்துக்கு இருக்கக்கூடிய பீடைகள் தொடர்ந்து நூற்றி எண்பது நாட்களுக்கு அகற்றப்படுது அப்படிங்கிறது ஐதீகமான உண்மை நம்ம வந்து குத்த வச்சு உட்காந்து கோபம் வளர்த்தணும் யாகம் வளர்த்தணும் அப்படிங்கிறத விட நீங்கள் மஞ்சள் நீரில் சாமி உலா வரும்பொழுது அந்த சாமியை கையெடுத்து எல்லாருடைய வீட்டிலும் வீட்டை சுத்தப்படுத்தி தெருக்கல்லில் மஞ்சள் நீர் ஊற்றி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதுமே நல்லா இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் சாமியை நம்பினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட நீ சாமியை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தொடர்ந்து நூற்றி எண்பது நாட்களுக்கு மிகப்பெரிய ஐதீகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் உள்ள சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார் ஏன்னா நிறைய பேர் சொல்வாங்க வழிபாட்டில் என்னென்னமோ வழிபாடு இருக்குன்னா ஆனால் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய பக்தி வழிபாடில் சயின்ஸா வச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா மஞ்சள் தண்ணி அப்படிங்கிறது வந்து மஞ்சள் ஆன்டிசெப்டிக் ஸோ அதனால வந்து தெருக்கல்ல தெளிக்கும் போது நோய் தொற்றும் நம்மளை அண்டாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டா அது இல்லாமல் அமைஞ்சிருக்கு இன்னும் நிறைய கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் வந்து சாமி உலா வரும் பொழுது ஊற்றணும் அப்படிங்கிறத விட இந்த விழாக்கள்ல ஏழு நாள் அல்லது பத்து நாள் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாளில் வந்து மஞ்சள் நீராட்டு விழான்னு வச்சிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த விழா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வாரமோ பத்து நாளோ அந்த அந்த விழா சாமிக்கு வந்து விழா எடுக்கும் பொழுது நோன்பு எடுக்கும் பொழுது நிறைய கூட்டம் வந்திருக்கும் இல்லையா அந்த கூட்டத்தின் மூலமாக தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன கிருமிகள் இப்போ இருக்கக்கூடிய கொரோனா கிருமி சொல்லலைங்க சின்ன சின்ன கிருமிகள் இருந்தால் கூட அது அப்பவே அழிஞ்சு போற மாதிரி அடுத்தவங்களுக்கு பாதிப்பு பார்க்கலாத வண்ணம் இந்த மஞ்சள் நீராட்டு விழான்னு கடைசி நாள்ல மஞ்சள் நீராட்டு விழா வச்சு தான் அந்த விழாவை முடிப்பாங்க அதுவும் எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பண்பாடுகளை சமுதாயத்தை கடந்த கால விஷயங்களை வந்து மாறி மாறி வரும் பொழுது தான் வரக்கூடிய நோய் கூட உருமாறி வருது அப்படின்னு நான் சொல்லலை விஞ்ஞானம் சொல்லுது உண்மை சார் நான் கூட இந்த பண்டிகை காலத்துல பார்த்துருக்கேன் இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிற நாள் ஒன்று வரும் எல்லார் மேலேயும் வந்து மஞ்சள் தண்ணி போடுவாங்க குறிப்பா வந்து முறப்பசங்க மேல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன மாதிரி அது ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியா நிறைஞ்சிருக்கும் அது அவ்வளோ ஒரு நன்மையும் கொடுக்குது ஆன்மீக ரீதியும் நன்மை கொடுக்குது அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க சொன்னது மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிங்க நெஞ்சுக்கிணைய நேர்களே ஆன்மீக தகவல் உட்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான வார ராசி பலனை கோச்சார ரீதியாக பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான ஒரு அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சோ சார் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையா பொழுது தான் அதுல இருக்கக்கூடிய டீட்டெயிலான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில யோகம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான முழுமையான விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரண் நம்மளுடைய நிகழ்ச்சியில பாத்துட்டு சார்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதுல இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலியமே உங்களோட ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க அந்த இரண்டு நம்பருமே அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க நம்மளுடைய நிகழ்ச்சி யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்துகிட்டு இருக்குங்க ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பார்க்க மறந்துட்டீங்க இல்லை இன்னைக்கு நேரம் இருக்குது பார்க்க முடியல அப்படின்னா எந்த நேரம் ஆனாலும் நம்மளுடைய புதுயுகம் யூடியூப் சேனல்ல நம்மளோட ஷோஸை நீங்கள் எந்த நேரமானாலும் பார்க்கலாம் பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மருத்துவரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்